நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைகிறார். அவரிடம் கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் பிரியன் சார். வணக்கம். அதிமுகவில் தொடர்ந்து ஒரு ஒற்றை தலைமை சர்ச்சைக்கானது நேற்று ஒரு முடிவு வந்தது என்றே சொல்லலாம். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், சசிகலாவும் டிடிவி தினரும் எங்களுடன் இருக்கிறார்கள், சட்ட விதிகளை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் எங்களுடன் இணையலாம் என்று கூறியிருக்கிறார்கள். இது குறித்தான உங்களுடைய பார்வை. இல்லை, இது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அதிமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா வந்து அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இபிஎஸ், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எல்லாரும் ஒன்றிணைந்தால்தான் அந்த கட்சி மீண்டும் ஒரு பழைய பொலிவு வலிவு வலிமை பெறும்ன்றதுதான் தொண்டர்களோட பார்வையா இருக்கு. பிரிந்திருந்தா நீங்க வந்து நிச்சயமாக ஓட்டு அரசியல்ல வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுன்றதான் அடிப்படையான விஷயம். ஆனா வந்து இபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, தனக்கு வந்து தன் பின்னாடி 2300 பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் முக்கியமானவர்கள்லாம் இருக்கிறதுனால ஏதோ கட்சியே அவற்ற இருக்கிற மாதிரி நினைக்கிறாரு. அது அடிப்படையான விஷயம் அது இல்லை. கட்சி அவற்ற இருக்கிற மாதிரி நினைச்சா அவர் தலைமையில தான் முதல்வர் கேண்டிடேட்டா போட்டு சந்திச்சாங்க, தோத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்புற உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல்கள் நடந்தன, அதுலேயும் தோத்தாங்க. அதனால வந்து கட்சிக்கு வந்து ஒரு வலிமையான ஒரு ஒற்றை தலைமை தேவைன்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்த ஒற்றை தலைமை வந்து நிச்சயமா பன்னீர்செல்வமோ பழனிசாமியோ ரெண்டு பேரும் கூட கிடையாது. ரெண்டு பேருமே இரட்டை தலைமையா இருக்கும் போது என்ன மோதல்கள் நடந்தது, கட்சி வந்து பலவீனமாச்சு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆக்சிடென்டலா தலைவர்களானவர்கள். இவங்க வந்து மக்கள் தலைவர்கள் எல்லாம் கிடையாது, ஜெயலலிதா மாதிரியும் எம்ஜிஆர் மாதிரியும் தலைவர்கள் கிடையாது. அதனால கட்சி ஒன்றுபட்ட பிறகு கட்சி தொண்டர்கள் விருப்பப்படி ஒரு தலைமை அதுல இருந்து வரணும். அந்த மாதிரி தலைமையை தான் வந்து கட்சிக்கு வலிமை ஊட்டும். ஆனால் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து தொடர்ந்து வந்து இந்த இணைப்புல வந்து நமக்கு எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட அப்பீலுக்கு நேற்றைய தீர்ப்புக்கான அப்பீலுக்கு வந்து அவர் இன்னைக்கு போயிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு பக்கம் வந்து ஓபிஎஸ் இணையணும்னு சொல்றாரு, ஆனா அவர் இணையணும்னு சொல்றத வந்து இபிஎஸ் வந்து அவரோட பலவீனமா கருதுறாரு. அவருக்கு செல்வாக்கு இல்ல, அதனாலதான் வந்து இணைப்புன்ற ஒரு விஷயத்த வைக்கிறாருன்னு கருதுறாரு. அது அப்படி கிடையாது. ஆக்சுவலா இவர் வந்து நாளைக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஒற்றுமைக்கு வந்து பழனிசாமி தடையா இருக்காருன்னு நினைச்சாங்கன்னா அவரை தூக்கி போட்டுட்டு வெளியில வரதுக்கு வந்து அந்த நிர்வாகிகள் தயங்க மாட்டாங்க. ஒரு தேர்தலில் வந்து பழனிசாமி தோத்தாருன்னா அவர் தரப்பு தனியா நின்று தோத்துதுன்னா தொண்டர்கள் எல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் விலகி வந்துருவாங்க. அதை புரிந்து கொள்ளாமல் வந்து பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, ஏதோ பன்னீர்செல்வம் பலவீனமா இருக்காரு அப்படின்னா பலவீனமா இருக்கலாம், இன்னைக்கு அவர் பக்கம் ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அவர் தினகரன், சசிகலா போன்றவர்கள் இணைத்து கொண்டு செயல்படும் தமிழ்நாட்டில் ஒரு பாதி பகுதியில் வந்து எடப்பாடிக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அந்த 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 பகுதிகள்லாம். அதனால வந்து நிச்சயமாக பழனிசாமி வந்து பிரஸ்டீஜ் ஈகோலாம் பார்க்காம கட்சியை ஒன்றுபடுத்துறதுல இருக்கணும். அவருக்கு சில சங்கடங்கள்லாம் இருக்கின்றன. சசிகலாலாம் நாளைக்கு கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா அவருக்கு பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு அவருக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரியே அந்த அவர் கூட இருக்கிற எல்லாருமே வந்து 4-5 வருடங்களாக பதவிகளை அனுபவித்து வந்தவர்கள். அவர்களுக்கும் வந்து மற்றவங்களாம் உள்ள வந்தாங்கன்னா அவங்க ஆதரவாளர்கள் வந்து பதவி கேட்பாங்களேன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த இபிஎஸ் கூட இருக்கிறவங்க வந்து இந்த ஒற்றுமைக்கு அது இணக்கமா செயல்படுறதுக்கு ஒன்றுபட்டு செயல்படுறதுக்கு உடன்பட மாட்டேன்றாங்க. பட் அதெல்லாம் தாண்டி கட்சியோட வலிமைன்னு ஒண்ணு இருக்கு. அனைவரும் ஒன்றுபட்டாதான் அதெல்லாம் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அந்த தொண்டர்கள் உணர்வை புரிந்து கொள்ளாமல் ஓபிஎஸும் இபிஎஸும் மாறி மாறி நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி இறங்கினாங்கன்னா இந்த கட்சி இன்னும் மேலும் செல்வாக்கு இழந்து 2024 முன்னாடி ரொம்ப பலவீனமாக போய்விடும் என்பது என் கருத்து. அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு பாஜக காத்துட்டு இருக்காங்க என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இப்ப நீங்க கூறினது மாதிரி ஒரு தோல்வி என்பதை வந்து எடப்பாடி பக்கமாக இருந்து பார்த்தால் ஒரு வெற்றி என்று வரும்போது அது எடப்பாடி அவர்கள் சாதகமாக தானே சார் இருக்கும். இல்லை, ஒரு தேர்தலில் வந்து இவர் வந்து ஒற்றுமையாக செயல்படுறதுக்கான ஒரு இணக்கத்தை காமிக்க மாட்டேங்கிறாரு இபிஎஸ். அவர் என்ன நினைக்கிறாரு, கட்சியாக என் பின்னாடி தான் இருக்கு நினைக்கிறாரு. அது தவறான பார்வை. 2500 பேர் அவர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து தேர்தல் மூலமாக நீங்கள் நிரூபிக்கிற வெற்றி தான் வெற்றி. அப்போ தான் வந்து அதிமுக தொண்டர்களும் மக்கள் அனுதாபிகளும் உங்கள் பக்கம் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது இல்லாத வரையும் வந்து அது இன்னும் அது அன்டெஸ்டடாக இருக்குது. அவர் பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவு என்ன, பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் ஆதரவு என்ன, யாருக்குமே தெரியாது. அதனால தான் நீதியரசர் கேட்டார் ஜெயச்சந்திரன், ஒற்றை தலைமை வேணும் நீங்களே, ஒற்றை தலைமை 1.5 கோடி தொண்டர்கள் எத்தனை பேர் கேட்டாங்க, ஏதாவது புள்ளி விவரம் இருக்கான்னு கேட்டார். ஏன்னா ஜூன் 23 பொதுக்குழு நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரையும் ஒற்றை தலைமை பிரமாதமா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தவர் தான் பழனிசாமி. ஆனால் அதுக்காக ஒற்றை தலைமைக்காக அவர் வரணுன்றதுக்காக 2 வருஷம் ரகசியமா வேலை செஞ்சது அது வேற விஷயம், அது கோர்ட் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒற்றை தலைமை வேணும்ன்றது யாருக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அந்த ஒற்றை தலைமை நிச்சயமாக பழனிசாமியாகவும் இருக்க முடியாது, பன்னீர்செல்வமாகவும் இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் மக்கள் செல்வாக்கெல்லாம் கிடையாது. அதனால இந்த கட்சி ஒன்றுபட்டு எல்லோரும் ஒன்றுபட்ட பிறகு தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு ஒற்றை தலைமை மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டும், மக்களுக்கு நம்பி தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும். தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் ஊட்டினா வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும். மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினால் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு வரும். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு வரும்போது தான் அந்த கட்சிக்கான செல்வாக்கு நமக்கு புரிய வரும். அதனால தனித்தனியா நிக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. பழனிசாமி ஈகோ பார்த்துட்டு தனியா நிக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது.
ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வு. ஓபிஎஸ் வந்து பலவீனமா அவர் நினைச்சாருன்னா நினைச்சிட்டு போட்டோம், அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும். அவர் இணக்கத்துக்கான குரல் அவர் கொடுக்கிறார். இவர் நான் தான் வந்து கட்சியின் இவர் நினைக்கிறார். ஒரு தேர்தலில் எல்லாரும் தனித்தனியா நின்று பார்க்கட்டும், நின்று பார்த்த பிறகு யாருக்கு மக்கள் ஆதரவு என்பதை பொறுத்து பின்னாடி முடிவு பண்ணிக்கலாம். அதுதான், அதை நோக்கி தான் இந்த கட்சி போய்கொண்டிருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. இப்ப நீங்க கூறுற மாதிரி ஒரு ஒற்றை தலைமை அப்படின்றத வந்து சசிகலாவுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு சூழல் தான். எடப்பாடி அவர்களுடைய பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து பொதுக்குழு உறுப்பினரும் சொல்றாங்க. அந்த பட்சத்தில் நாளைக்கு ஒற்றை தலைமையாக சசிகலா வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் வைத்தால் அது கட்சிக்குள் ஒரு மறுபடியும் குழப்பத்தை தானே ஏற்படுத்தும். ஓபிஎஸ் வந்து இணக்கமா செயல்படணும்னு சொல்றதுக்கு பழனிசாமி ஒப்புக்கொள்ளாததுக்கு காரணமே ஓபிஎஸ் உள்ள வந்தாருன்னா மறுபடியும் டிடிவி சசிகலா எல்லாரையும் ஒண்ணு உள்ள கொண்டு கட்சியில் என்ற பயம் தான் பழனிசாமிக்கு. அவங்க உள்ள வந்தாங்கன்னா இவருக்கு பயம். ஏன்னா இவர் வந்து இவரை முதல்வராக நியமிச்சுட்டு போன சசிகலாவே அவர் கட்சியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டாரு. அதனால இவருக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா நம்மளுடைய பதவி காபத்து வருமோ, நம்மளுடைய கட்சியில நமக்கு இருக்கிற செல்வாக்கு அவங்க ஒழிச்சிருவாங்களா, ஒரு பயம் இருக்கு. இந்த பயத்தெல்லாம் போக்கிட்டு இவங்கெல்லாம் ஒன்றுபட்டு உட்காந்து பேசணும். முதல்ல இந்த நாலு பேரும் உட்காந்து பேசணும், யார் யாருக்கு என்ன பயம் இருக்கு, அதை எப்படி தெளிவுபடுத்தலாம், கட்சியோட நன்மை என்ன, தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, அதெல்லாம் இவங்க ஒன்றுபட்டு உட்காந்து பேசணும். இவங்க ஒன்றுபடுத்துறதுக்கு வந்து அவங்களுக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் வரணும், முன்னுக்கு வரணும், இல்ல அந்த கட்சியில இருக்கிற பந்துட்டி போன்றவர்கள் வரணும், இல்ல இவங்க யாருமே ஒன்றுபட்டு வரலன்னா பாஜக பாப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2024 இவங்க ஒன்றுபட்டா சரியா வரும்னு நினைச்சா அவங்க நினைச்சா இவங்க ஒன்றுபடுத்தலாம். ஏன்னா அவங்க கிட்ட அதற்கான ஆயுதங்கள்லாம் அவங்க வச்சிருக்காங்க, இவங்க ஒன்றுபடுத்துறதுக்கான ஆயுதங்கள். அதனால அவங்களுக்கு இந்த ரெட்டைலி ஓட் பேங்க் வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க வந்து இவங்களை ஒன்றுபடுத்தி ரெட்டைலி ஓட் பேங்க வந்து அவங்க அடையறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்ல இவங்க பிரிஞ்சு போனா பரவாயில்ல, பலவீனமா போனா பரவாயில்ல அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அப்படியே விட்டுவாங்க. விட்டுட்டு அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க எவ்வளவு சீட்டு வாங்க முடியுமோ, வெற்றி பெற முடியுமோ அதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. அதனால அதுக்கு முன்னாடி இவங்களே முழிச்சுட்டு, இந்த நாலு பேரும் முழிச்சுட்டு இவங்க தங்களுக்குள்ள ஒரு பேசி யார் யாருக்கு என்ன பயம் இருக்கு, கட்சியில யார் யாருக்கு ஒன்றுபட்டா என்ன பதவி என்ன விஷயம் அப்படின்றத இவங்களே பேசி தீர்மானிக்கணும். எவ்வளவு பெரிய கட்சி வந்து இந்த இவங்களுடைய தலைவர்களுடைய ஈகோ போக்கினாலேயும் வேறு பல போக்கினாலையும் வந்து அழியறத வந்து தொண்டர்கள் வந்து என்னைக்குமே விரும்ப மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு விரக்தி நிலையில இருக்காங்க, அவங்களை மேலும் விரக்தி அடைய வைக்கக்கூடாது இந்த தலைவர்கள்லாம். தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க மிக நன்றி திருப்பிரியன்.